7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். முத்துக்காலத்தி தெருவில் உள்ள முத்து விநாயகர் துணை, தேம்பாடி அம்மன் துணை, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் துணை, அங்காள முருகன் துணை, ரங்கநாதர் பெருமாள் துணை, ஆனந்த மங்கலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் துணை, இந்திரா துணை, பிளவ வருடம் ஆடி மாதம் 26 தேதி 11/8/2021 புதன்கிழமை, ஆடிப்பூரம் ஆண்டாள் பிறந்த நேரம், பிறந்த நாள் நேற்று ஆரம்பித்து இன்று 11 மணி, காலை 11:09 வரை உள்ளது. நேற்றைக்கும் ஆண்டாளுக்கு விசேஷம்தான், இன்றைக்கும் ஆண்டாளுக்கு விசேஷம்தான். இதே நாளில்தான் பார்வதி தேவியின் பிறந்த நாள். அதாவது சிவனின் உடம்பில் பாதியை எடுத்துக்கொண்ட பார்வதியும் பிறந்த நாள் இன்றுதான். ஆடி மாதம் பூர நட்சத்திரம், அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாளும் பிறந்த நாள் இன்றுதான். அது மட்டும் இல்லை, இன்று வளர்ப்புரை சதுர்த்தியும் வருகின்றது. 3 விசேஷங்கள் கொண்டு இருக்கிறது இன்று, அதை பின்னர் பார்ப்போம். சூரிய உதயம் காலை 6:06, சூரிய அஸ்தமனம் மாலை 6:29, திருதியை திதி மாலை 5:53 வரை உள்ளது. பின்னர் வளர்ப்புரை சதுர்த்தியாகும். பகல் 11:09 பின்னர் உத்தர நட்சத்திரம் வருகிறது. காலையில் 11:09 ஆண்டாளுக்கும் அர்ச்சனை செய்யலாம். அதற்கு முன்னர் தான் செய்ய வேண்டும், அதற்கு பின்னர் செய்ய வேண்டாம். ஏனால் 11:09 பூர நட்சத்திரம் முடிகிறது, அதற்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்து விடுகிறது. எனவே காலையிலேயே ஆண்டாளுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்வது நலம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. என்ன யோகம் இருந்தாலும் புதிய காரியங்கள் எதுவும் நாம் துவங்கப் போவதில்லை. ஏற்கனவே துவங்கப்பட்டிருக்கிற காரியத்தை தான் நாம் செய்யப் போகின்றோம். அந்த துவங்கப்பட்ட காரியத்தையே இன்று செய்யும் பொழுது அதில் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். தைது கர வணி என்பது இன்றைய கரணமாகும். சந்திராசிரமம் வந்து கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிறது. சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துக்குமே வருகிறது. இனிமேல் சந்திராசிரமம் உள்ள அந்த கும்பராசிக்காரர்கள் இன்று அமைதியும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இல்லையேல் எங்கேயாவது போய் பேசக்கூடாத விஷயத்தை பேசியோ, இல்லை பேசாத பேசணும்னு சொல்லியோ பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கூட வேகம் குறைச்சிக்கோங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. யாருக்கிட்ட அப்படி வாக்குவாதம் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த சந்திராசிரமத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து எந்த பிரச்சனையும் மாட்டாமல் வீட்டுக்கு வந்து காரிய வெற்றியோடு வரணும்னா, சந்திர பகவானுக்கு காலையிலேயே வந்து வெள்ளை துணி, பச்சரிசி, வெற்றிலை, பாக்கு, தேங்காய் வச்சு அர்ச்சனை செய்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராசிரமத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வராது. அது இல்லைன்னா பெருமாளுக்கு துளசி, கல்கண்டு, ஏதாவது ஒரு பழம் வாங்கிட்டு போங்க. அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கல்கண்ட பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வணங்கிட்டு போங்க. சந்திராசிரமத்தினால எந்த பிரச்சனையும் வராது, காரிய வெற்றி வரும். அதுவும் செய்ய முடியலன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, இங்கே போகிற இடத்துல பசு இருக்கும் நிச்சயமாக. அந்த பசுவுக்கு வந்து வெள்ளம், அகத்திக்கீரை, கரும்பு, பச்சரிசி இதெல்லாம் கலந்து வாங்கி கொடுங்க, அருகம்புலும் சேர்த்து கொடுங்க. அதனாலேயும் வந்து உங்களுக்கு சந்திராசிரமத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல், போகிற காரியங்கள் தடை இல்லாமல் வெற்றியோடு வீட்டுக்கு வரலாம். இந்த 3ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போங்க, மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு அதை செஞ்சு உங்கள் காரியத்தில் வெற்றி அடைங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து குரு பகவானும் சனி பகவானும் அதிசாரமாக இப்போ வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பேச்சால் எந்த காரியமும் கெட்டு போகாமல் இருக்கும்னா இதை நீங்கள் கடைபிடிங்க. ராகு காலம் நண்பகல் 12:01:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை உள்ளது. மாலையில் 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ஆடிப்பூரம் என்பதால் ஆண்டாளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பூஜைகளையும் செய்து
நாம் மகாலட்சுமி வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளலாம். அப்படி ஆண்டாள் பிறந்த ஊர்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லையேல் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்டாள் வந்து ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் கோரிக்கைகளை இன்னைக்கு வச்சிங்கன்னா ஆண்டாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வர வைப்பாள். அத்தோடு பார்வதி, பார்வதியும் பிறந்த நாளுங்கிறதுனால பார்வதி தேவிக்கும் வந்து நீங்கள் போய்ட்டு மல்லிகைப்பூ வாங்கி தாம்பூலம் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அவங்களும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து தருவாங்க. அஞ்சு மணி 53 நிமிடத்திற்கு அப்புறம் தான் சதுர்த்தி திதி வருது. இருந்தாலும் தேய்பிறை சதுர்த்தியை தான் பெருசாக கும்பிட்றாங்க விநாயகருக்கு பிறந்த நாளாக. வளர்ப்பிற சதுர்த்திக்கு சிறந்த நாள் தான். அதனால் விநாயகர் பெருமானுக்கு 5 மணி 53 நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு 7 வாழைப்பழம் வாங்கிக்கிங்க, 7 தேங்காய் வாங்கிக்கிங்க, இதை வந்து ஒரு மாலையாக கட்டுங்க. அதில் ஒரு 7 முடித்து அருகம்புல்னு வச்சு கட்டி அவருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுங்க. பிள்ளையாருக்கு பின்புறம் சுடுற மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் விளக்கு போட்டு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்களுக்கு சகல விதமான காரியங்களையும் தடைகளையும் நீக்கி ஞானத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த வழிமுறைகளையும் நல்ல சிந்தனையும் விநாயகர் பெருமாள் உங்களுக்கு அளிப்பார். இதை இன்று மூன்று பரிகாரங்களையுமே இன்று செய்து கொள்ளுங்கள். இன்னொன்று வந்து நல்ல நேரத்தில் மட்டும் நம்ம நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறோம், செய்கிறோம். பட்டு குளிக நேரத்துலேயும் நல்ல விஷயங்களை ஆரம்பிங்க, அதுவும் வெற்றியை தரும். அதை ஏற்கனவே பண்ண பரிகாரங்களோடு இதையும் சேர்த்துங்க. உங்களுக்கு காலை நேரம் பத்தில் அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் செய்யுங்க. காலபைரவருக்கு வந்து குளிக நேரத்தில் பூசணிக்காயிலோ இல்லை தேங்காயிலோ இழுப்பெண்ணை ஊற்றி நமக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை மிளகை எடுத்து சிவப்பு துணியில் வச்சு அதை திரியாக கட்டி இழுப்பெண்ணையை தேங்காயிலோ இல்லை பூசணிக்காயில் வச்சு தீபம் ஏற்றி இப்போ காலபைரவருக்கு வந்து செவ்வரளியும் வில்வம் அருகம்புல் வாங்கி கொடுத்து புணுகும் சேர்த்து வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செய்யும்போது உங்களுடைய கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும், கெட்ட திசை நல்ல திசையாக மாறும். எடுத்த காரியம் தடைப்பட்ட காரியம் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு கோரிக்கை நீங்கள் வைத்தாலும் காலபைரவர் வெற்றியை கொடுப்பார். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு, விரோதம், துரோகம், பகைமை, நயவஞ்சகம், சூது, வாது அனைத்து விஷயங்களையும் நீக்கிற ஒரு அதிகாரமும் பவரும் உள்ளவர் தான் காலபைரவர். எனவே நம் காலத்தை மாற்றி கொடுப்பவர். எனவே இவருக்கு இந்த தீபமும் அர்ச்சனையும் ஏற்றி ஒவ்வொரு குளிகை காலத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குளிகை நேரத்திலும் இதை ஏற்றி 48 நாள் வணங்கி வர உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். 2-3 கோரிக்கை வைக்க வேணாம், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் 48 நாள் வச்சு வணங்கி வாங்க, நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிங்க. யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லது கெடுதல் நினைக்கிறதுக்கு வேண்டிக்கு வேணாம். காலபைரவர் நல்லது மட்டும் செய்வார், நம் காலத்தை மாற்றி தருவார். நிச்சயமாக நம்பி இதை செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய நாள் சிறப்பு ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த மாதிரி விநாயகர் பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து வணங்க. ஏன்னா ஆடி மாதங்கிறனால அவரையும் விட்டுறாதீங்க. பார்வதி தேவிக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள், காலபைரவருக்கும் பண்ணுங்கள். இப்படி ஏன் இத்தனை பரிகாரம் ஒரு நாளில் சொல்கிறோம் அப்படின்னா ஆடி மாதம் இது தெய்வீக மாதம், வேறு எதுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் இத்தனை பரிகாரங்கள் பண்ண சொல்கிறோம். இந்த ஒரு மாதமாவது தீவிரமாக நம்ம கடவுளை நம்பி கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தினாலும் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைனால ஒரு மாதம் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் மீண்டும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன், அதையும் உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க. இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறனால பள்ளிக்கூடத்தில் வந்து பசங்க வந்து படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொரோனாவினால் பள்ளிக்கூடம் திறக்காமல் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மனசு வந்து அதில் போகாது. அந்த மனசு வந்து படிப்பில் போய் நான் கவனம் வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நவகிரகத்தில் இருக்க புதன் பகவானுக்கு பச்சை துணி வாங்கி, பச்சை பயிர் வாங்கி, வெத்தலை பாக்கு தேங்காய் வாங்கி, இந்த பையன் நல்லா படிக்கலையோ அவனுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். அவன் நல்லா படிப்பான், நல்லா புத்தி வித்தை கிடைக்கும். இதை நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களுக்காக மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து யாருக்காவது மனநிலை சரியில்லை, புத்தி வித்தையில் வந்து அவங்க சரியாக நல்லா இருந்தாங்க இப்போ சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து புதன் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா அதே பொருளை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாளும் வந்து இந்த புதனுக்குரிய விஷயங்கள் பண்ணுவார். ஏன்னா பெருமாளுக்கு புதன்கிழமை பெருமாளுக்கும் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்.
வார சுளை வடக்கு வடகிழக்கு திசையாகும். காலை 11 மணி முதல் 16 நிமிடம் வரை இருக்கிறது. இந்த நேரத்திற்குள்ளே நம்ம வந்து வெளியே போயிட்டு சில காரியங்கள் வெற்றியோடு வரணும், சில காரியங்களை வந்து நடத்தி வெற்றியை நம்ம பறிக்கணும்னா, அதாவது வெற்றிக்கனியை பறிக்கணும்னா, சிறிது பால் அறிந்துவிட்டு இந்த வார சுளை முடிவதற்குள் செல்லுங்கள். நிச்சயமாக அந்த காரிய தடை நீங்கி வெற்றி கிடைக்கும். இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனதிற்குள் எல்லாம் வைத்துக்கொள்ள, அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம். ஏன் உங்களுக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரியும், சிலருக்கு படிக்க தெரியும், பார்க்க தெரியும், ஆனால் மறந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நியூஸ் 7 தமிழ் பக்தி சேனல் வந்து உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிறது வீணாக போகக்கூடாது, எல்லாரும் பயனடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க இதுக்குன்னு ஒரு தனி யூடியூப் ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் மறந்து வந்து பார்க்காம இருந்துடாதீங்க, பாருங்கள், பயன்படுத்துங்க. காலம்தான் ஒரு மனிதனை வந்து நல்லது, காலம்தான் ஒருத்தனுக்கு வந்து நல்லது கெட்டது செய்ய முடியும். அந்த நல்ல நேரம் நல்ல காலம் எப்பொழுது வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தினசோறும் தினந்தோறும் நம்ம பஞ்சாங்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஏனோ தானோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த உலகம் இயங்குறதே காலங்கள் கிரகங்கள் கையில் தான். அதனால் இன்றைக்கி நாளைக்கு என்ன கிரகம் நமக்கு நல்ல இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும். இல்லைன்னா சரியில்லாத கிரகங்கள், நம்மளுக்கு ஜாதகத்தில் சரியில்லாத தசா புத்தி நடக்கிற கிரகங்கள் ஆரம்பிச்சுன்னா அதில் தோல்வி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பஞ்சாங்கத்தை நம்ம நியூஸ் 7 தமிழ் பக்தி சேனல் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பண்ணுறாங்க. கீழ் நோக்குனால் மேல் நோக்குனால் ரெண்டுமே இருக்குது இன்றைக்கி. அதனால் கீழ் நோக்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய விஷயங்களும் செய்யலாம், அதே மாதிரி பூமிக்கு மேலே இருக்கிற விஷயங்களும் செய்யலாம். ஆனால் புதிய விஷயங்கள் புதிய எதுவும் புதிய காரியங்கள் தான் ஆரம்பிக்கக்கூடாது. தவிர விவசாயிகள் வந்து பூமிக்கு மேலே செய்யக்கூடிய பயிர்களை எல்லாம் பயிரிடலாம், கீழே செய்யக்கூடிய பயிர்களையும் பயிரிடலாம். அதனால் வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு விளக்காக இருக்குமே தவிர மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே செஞ்ச தொழில்களை தொடர்ந்து செய்து அதில் வெற்றி அடையலாமே தவிர புதுக்காரை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நடக்காது. ஏன் அப்படின்னா அது தெய்வீக மாதமாக இருக்கிறதுனால தெய்வங்களை மட்டும்தான் நம்ம வணங்குறதுக்கு அதை ஒதுக்கி வைக்கணும். 12 மாதத்தில் 1 மாதமாவது நம்ம கடவுளை முழுசாக நம்பி அந்த கடவுளுக்கு அர்ப்பணிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து தெய்வீக மாதம், பீடை மாதம்னு பொய் சொல்லியிருப்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தெய்வங்களை மட்டும் நம்பி நம்ம தெய்வ சம்மந்தப்பட்ட அனுகிரகத்தை பெறுறது பெற்று அதன் மூலம் நம்ம எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று உலக மக்கள் எல்லாரும் நல்லா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தை ஒதுக்கி வச்ச மாதம். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க, மறந்து இருந்துடாதீங்க, இருந்து கூட மறந்துடாதீங்க. நல்ல நேரம் நல்ல காலம் வரும்போது நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்று இதோடு முடிகிறது, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.